வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க. முல்லை கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். பன்னீரில் வந்து கால்சியம் சத்து அதிகமாகிறதுனால பன்னீர் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஒரு பாத்திரத்தில், கெட்டியான பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு, அது என் நெய் இன்னும் கொஞ்சம் சூடு என்ன பின்னால் அதிலே வந்து பன்னீரையும் ஒரு 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கிறது ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையானது உப்புத்தூளும் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வணக்கிட்டு ஒரு 5-5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வணக்கணும்னா அந்த பன்னீரை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நான் தட்டில் எடுத்துட்டேன். ஒரு 1/2 இன்ச் இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டையும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. வணக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 4-5, ஒரே ஒரு அன்னாசி போட்டுருக்கேன். ஒரு 2 கேரட், ஒரு 4-5 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடியாக கட் பண்ணிக்கணும். சாதம் வந்து நான் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு மாற்றி சீரக சாம்பார் ரைஸில் செய்யலான்ட்டு மாற்றி செய்கிறேங்க. சீரக சாம்பார் ரைஸ் நல்லா சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் இந்த வணக்கிறதுக்கு வச்சு இந்த வெங்காயம், மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாசிப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூடையே வந்து ஒரு ஏலக்காயும் இந்த கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அரிசி பார்த்தா ஒரு 250 கிராம் தான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வணங்கின பின்னால் நம்ம இது கூடவே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிட்ருக்கிற வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதையும் நான் ஆட் பண்ணிட்டேங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகும், காயும் வெந்துடும் நமக்கு அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம வணங்கின பின்னால் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்துக்கு நான் ஏற்கனவே உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேங்க சாதம். அதனால் வந்து நான் உப்பு இதில் மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. சாதத்தையும் அந்த முந்திரியும் இந்த கொத்தமல்லி இது மூணுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். முந்திரி வந்து வறுத்து தனியாக வறுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா நம்ம கலக்கி எடுத்துட்டோம்னா நமக்கு வெஜிடபிள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு நான் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா காளான் கிரேவி வச்சுருக்கேன். ரெண்டும் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நம்ம பிரியாணி ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் தான் போடணுன்றது இல்லை. நம்ம வீட்டில் சாதம் இருந்தால் கூட அதையே கூட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கலக்கி கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும், காயும் குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.